ஆக்ஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சார். இது உங்க அர்ஜி அனிதா. நடிகை தமனா சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, சினிமாவில அறிமுகமானப்ப எந்த கதாபாத்திரத்திலையும் நடிக்க என்ன தயார்படுத்திக்கிட்டேன். பிடிச்ச கதாபாத்திரம் பிடிக்காத கதாபாத்திரம் அப்படி எல்லாம் வேறுபடுத்தியது கிடையவே கிடையாது. ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ எந்த கதாபாத்திரத்திலும் நடிக்க திறமை இருக்கணும். அப்படி இருந்தா தான் சினிமாவில நிலைக்க முடியும். எனக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் அமையல அப்படின்னு சில நடிகைகள் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய அறியாமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிடைச்சதை தனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும். நான் டைரக்டர் கதை சொல்லும் போது அதுல ஒன்றி போயிடுறேன். அதுக்கப்புறம் அதுல முழுமையான உழைப்பையும் கொடுக்கறேன். சினிமாவில நாம திட்டமிடுறது எதுவும் நடக்காது. படத்துக்கு படம் மார்க்கெட் நிலவரம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். கீழே இருக்கிறவங்க மேல செல்றதும் மேல இருக்கிறவங்க கீழே வர்றதும் சகஜமான ஒரு விஷயம். அதனால எது கிடைக்கிறதோ அதை வச்சு வாழ்க்கை நகர்த்த பழகிக்கணும். சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் கூட கவலைப்படக்கூடாது. எனக்கு அதிர்ஷ்டவசமாக நல்ல கதாபாத்திரங்கள் அமைஞ்சிட்டு இருக்கு. சிறந்த நடிகை அப்படின்ற பெயரும் வாங்கியிருக்கேன். நிறைய டைரக்டர்கள் அவங்களுடைய படங்கள்ல நடிக்க வாய்ப்பு தந்துகிட்டே இருக்கிறாங்க. இயக்குநர்கள் சொல்லி தர்றதை விட இன்னும் திறமையா நடிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் எனக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சு போய் தொடர்ந்து வாய்ப்புகளை எனக்கு தர்றாங்க. மற்ற நடிகைகளை பார்த்து நான் பொறாமப்படுறது கிடையவே கிடையாது. அந்த நடிகையின் கதாபாத்திரம் எனக்கு கிடைக்காம போயிருச்சே அப்படிங்கிற கவலையும் எனக்கு இல்ல. எனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தே தீரும். அதை யாரும் பறிச்சிட முடியாது. கஷ்டப்பட்டு நடிச்சா நிச்சயமா பலன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே உறுதியோட தமனா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மன வலிமைதான் அவங்களை இன்னும் அதிக உயரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு திரையுலகத்துல இருக்கக்கூடிய பிரபலங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சினிமா சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Flixwit.